ஒன்று நாளாகமம் 24 அதிகாரம் திறந்த வேதாகமத்தோடும் திறந்த இருதயத்தோடும் தேவனே உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபத்தோடு வாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போமாக. ஆமேன். அதிகாரம் நான் நேற்றைய தினத்தில் 23 அதிகாரத்தை முடித்தேன். அது இன்றைய ஆவிக்குரிய திருச்சபையினுடையதான காரியத்திற்கும் அது பொருத்தமானதாக இருக்கிறது. ஆனால் அது புதிய ஏற்பாட்டு திருச்சபை எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கு. தொகைக்கு எண்ண முடியாத தொகை அளவாக ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் லேவியருடைய வம்சத்தையும் ஆமீன் யூதா ராஜாக்களுடைய வம்சத்தையும் லேவியருடைய வம்சத்தையும் பெருக பண்ணுகிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தாமே வேல வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6 வசனத்தின்படி அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டுக்கொண்டு நம்முடைய பாவம் வரை நம்மை கழுவி பிதாவாகி தேவனுக்கு முன்பதாக நம்மை லேவியர்களாகவும் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். யூதா கோத்திரத்து ராஜாக்களாகவும் ஆமீன் ஸ்தோத்திரம் லேவி கோத்திரத்து ஆசாரியர்களாகவும் கர்த்தரை வேறு பிரித்து அவருக்கு முன்பாக பணிவிடை செய்யவும் அவரை ஆராதிக்கவும் தம்மை ஜனங்களை விசாரிக்கவும் ஜனங்களை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் திருச்சபை மக்களை பிரித்தெடுக்கிறார். சரி, இங்கே ஆரோனுடைய குடும்ப ஆரோனுடைய குமாரருடைய 4 பேர் சொல்லு. நாதாப், அபியூ, எலயாசார், இத்தாமார். இதில் நாதாபும் அபியும் குமாரர் இல்லாமல் தங்கள் தகப்பனுக்கு முன்னே மரித்தபடினார். ஏன் அவங்க செத்து போயிட்டாங்க? அன்னி அக்கினி கொண்டு வந்ததுனால தேவனுடைய சன்னதியில் செத்து போனார்கள் என்பதை நாம் லேவியராகம் புஸ்தகம் 10 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எலயாசாரும் இத்தாமாரும் ஆசாரிய ஊழியம் செய்ய ஆண்டவர் நியமிக்கிறார். அப்போ எலயாசாரின் புத்திரரை வந்து சாதோக்கு, இத்தாமாருடைய புத்திரர் வந்து அகிமெலேக்கு,
அகிமேலேக்குங்கிற பார்க்க செய்ய வேண்டிய ஊழியம் மன்னும்படி அவளை எல்லாம் வகுக்கிறாங்க. அவளை வகுக்கிற போது இத்தாமாரின் புத்தரை பார்க்கலாம், இளையாசார் புத்தர்களுக்குள்ளே தலைமையானலாம் அதிகமாக இருந்திருக்கிறாங்க. யார்? இளையாசார். ஒவ்வொன்றும் பாருங்க எப்படி முன்ன முன்ன வருது. இப்போ எதுக்காக எல்லாம் காட்டுறாங்கன்னா, ஏன் ஒரு ஒரு குரூப்போடும் ஒரு குரூப் முன்ன வைக்கப்படுதுங்கிறத பார்க்குறோம். அவங்க எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுனால வைக்கப்படுகிறாள், அவ்வளோதான். வேறு எந்த காரணமும் கிடையாது. எண்ணிக்கை அதிகமானபடினால் அவங்க முன்ன வைக்கப்படுறாங்க. எலியாசாரின் புத்தர்கள் 16 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும், இத்தாமாரில் புத்தர்கள் 8 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும் தலைமை. இவங்க தான் பேர் டாப்பில் இருக்கிற பேர். இவங்க தலைமையாக வைக்கப்பட்டாங்க. எலியாசாரின் புத்தர்களும் இத்தாமாரின் புத்தர்களும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் 1, தேவனுக்கு அடுத்த காரியங்களில் பிரபுக்களாக இருக்கும்படிக்கும் 2, இவர்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் பண்ணாமல் சீட்டு போட்டு வைக்கிறாங்க. இப்போ அவங்க 16, இவங்க 8, 24. அப்போ இந்த 24 தலைமைத்துவத்துக்கு கீழே பிரிக்கிறாங்க. அப்போ ஏன் 24 அப்படிங்கிற ஒன்று வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 பின்னால் பார்த்தீங்கன்னா சீட்டு போடுறாங்க. 24 சீட்டு ஏன் போடுறாங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு சீட்டு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த 16 பேர் யார், இந்த 8 பேர், மொத்தம் 24 பேரும் கரெக்டாக வரணும்னு சொல்லி 24 பேருக்கு என்ன செய்கிறாங்க, ஆமாம், ஸ்தோத்திரம் சீட்டு போடுறத பார்க்குறோம். வித்தியாசம் பண்ணாமல் சீட்டு போடுறாங்க. அப்போ லேவியரில் சம்பிரதியாகிய செமாயா என்னும் நெதனையேலின் குமாரன், அவங்களுக்குள்ள ஒரு செக்ரட்டரி வச்சுருக்கார். ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் ஆசாரனாகிய சாதோக்குக்கும் அபியத்தாரின் குமாரனாகிய அகிமேலேக்குக்கும் ஆசாரியரும் லேவியருமான பிதாக்களின் தலைவருக்கும் முன்பாக அவர்கள் நாமங்களை எழுதுகிறான். யார் எழுதுகிறான்? செமாயாங்கிறவன் எழுதுகிறான். அவன் என்ன எழுதுகிறான்? ஒரு பிதாவின் வீட்டுக்கு ஒரு பிதாவின் வீட்டு சீட்டு இளையாசாருக்கு விழுந்தது, பின்பு அந்தப்படியே இத்தாமாருக்கு விழுந்தது. முதல் சீட்டு அதிலையும் சீட்டு எடுக்கும்போதுமே யாருக்கு தான் முதல்ல விழுந்துச்சுன்னா இளையாசார்கள். எண்ணிக்கையிலையும் அவங்க அதிகமாக இருக்கிறாங்க. சீட்டு போட்டு சீட்டு எடுத்ததுலேயும் யார் பேர் தான் முன்னே வருது? இளையாசார் பேர். இப்படி அப்போ தீர்மானம் பண்ணினது எண்ணிக்கையின்படியும் தீர்மானித்தார்கள். தேவனுடையதான தேவனுக்கு உண்பதாகவும் பிற பிரபுக்களுக்கு உண்பதாகவும் சீட்டு போட்டும் என்ன செய்யப்பட்டார்கள்? முதன்மை தேர்ந்தெடுக்கப்பட்டது, முதலாம் சீட்டு. அப்போ யதாயாவின் பேர். இப்படி முதல் சீட்டிலிருந்து 24 சீட்டு போட்டு என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்சேரின் அந்த 24:18 வசனத்தில் பார்க்குறோம். 23 தெலாயாவின் பேர் வலிக்கும், 24 மாசியாவின் பேர் வலிக்கணும், 24 குழு பிரிக்கிறாங்க. இந்த 24 குடும்பத்தை சார்ந்தவங்க தான் 38,000 பேர். அந்த கணக்கு ஏற்கனவே முதல் முந்தின அதிகாரத்தில் வசமே 38,000 பேர் இதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேர் இப்போ இந்த பேர் வர 24 குழு என்ன செஞ்சுருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. இந்த 24 குழுவும் வருஷம் முழுசும் என்ன செய்யப்போதுன்னா, இவங்க நினச்சிக்கிறாங்க, அவங்க முறை முறையாக வந்து, ஆமாம், அந்த ஊழியத்தை அவங்க செய்கிறாங்க. எந்த ஊழியத்தை? இதில் யார் பரிசுத்த ஸ்தலத்துக்கு பரிசுத்தத்திற்கும் பரிசுத்தமான மகாபரிசுத்தத்தில் வேலை செய்ய வேண்டிய அந்த வேலைப்பாடுகளை செய்ய வேண்டியவங்க யார்? ரெண்டாவது, பரிசுத்த ஸ்தலத்தில் தினந்தோறும் ஆராதனை செய்ய வேண்டியவங்க யார்? அவன் பிரகாரத்தில் ஆமாம் செய்யப்பட வேண்டியதான வேலைகளை செய்ய வேண்டியது யார்? எந்த குரூப்? எத்தனை பேர்? அவங்க எந்தெந்த நாளில் வரணும்? ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் அவர்கள் தகப்பனாய் ஆரோனுக்கு கற்பித்தபடி அவர்கள் அவனுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் தங்கள் முறை வரிசைகளின்படி, வார்த்தையை பார்த்தீங்களா, தங்கள் முறை வரிசைகள். அவங்க எல்லோரும் ஒவ்வொன்றும் சீட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்க. அடுத்த சீட்டு யார்? அந்த 2 மணி நேரம் யார் எடுக்க போகிறா? அந்த 2 மணி நேரம் யார் ஜெபிக்கணும்? கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் அவருடைய ஊழியத்திற்காக பண்ணப்பட்ட வகுப்புகள்னா கிளாஸ், ஒவ்வொரு குரூப்பாக டைமு நேரம் கர்த்தருடைய ஆலயத்தில். அப்போ திட்டமிடப்பட்ட வேலைகள் எல்லாம் திட்டமிட்டாச்சு. ரெண்டாவது, தேர்ந்தெடுக்கப்பட்ட லேவியர்கள். மூணாவது, முறைப்படுத்தப்பட்டதான வேலைகள், அதாவது நேரங்கள். அடுத்தது, மேற்பார்வையிட வேண்டியதான தலைவர்கள். அப்புறம் தொடர்ந்து தலைமுறைதோறு, இந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லை, இந்த 24 பேர் இப்போ தாவீதின் காலம் மட்டுமல்ல, தாவீதின் காலத்துக்கு பிற்பாடும் பல 100 ஆண்டுகள் அவன் ஸ்தோத்திரம் அந்த 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 முறைமை விட்டு போகாமல் தொடர்ச்சியாய் செய்யப்படுவதற்கு இந்த லேவியருடையதான பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று லேவி கோத்திரம் முழுமையாக இந்த தேவாலய பணி வேலைகளுக்காக அவர்கள் என்ன செய்யப்பட்டாங்களாம், அந்த குடும்பம், லேவியர் குடும்பமே அதற்கென்று அர்ப்பணிச்சிட்டாங்க. அதனால தான் லேவியர்கள் குடும்பம் குடும்பமாக வழி வழியாக அவங்களுடையதான் சார்ந்தவங்க, ஒன்று அவங்க ஆஃபீஸராக இருப்பாங்க, அல்லது அவங்க நியாயாதிபதியாக இருப்பாங்க, அல்லது அவங்களில் சில தலைவர்களாக இருப்பாங்க, சிலர் பலகாரம் சொல்கிறவங்க, இப்படி பல்வேறு வகையான ஆலய பணிகளோடு கூட இந்த லேவியர்கள்
ஆமாம் அதில் காணப்படுவார்கள் என்பதை நாம் தெரிஞ்சு கொள்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் கர்த்தர் நம்மை தலைமுறை தலைமுறையாய் அவரை சேவிக்க தெரிந்து கொண்டிருக்கிறார். தலைமுறை தலைமுறையாய் அவரை ஆராதிக்கவும், தலைமுறை தலைமுறையாய் ஜனங்களை ஆசீர்வதிக்கவும், தலைமுறை தலைமுறையாய் கர்த்தரை துதிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தர் உங்களை தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே சுத்திகரித்து தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆலயத்தின் மாமையின் பிரகாரங்களில் நிற்கும் பாக்கியத்தை கர்த்தர் இன்றும் என்றும் சதா காலம் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஒன்று நாளாகவும் 24வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த 24வது அதிகாரத்தில் தாவீது ராஜா கிட்டத்தட்ட 38,000 லேவியர்களை பிரித்தெடுத்து அவர்களை அவரவர்களுடையதான முறைமையின்படியே ஒரு வருடத்திற்காக அந்த 38,000 பேரையும் இந்த ஷிஃப்ட் மெத்தடில் போட்டு அலாட் பண்ணி தேவனை ஆராதிக்கவும், தேவனுக்கு பணிவிடை செய்யவும், ஜனங்களை ஆசீர்வதிக்கவும், ஜனங்களை விசாரிக்கவும் தக்கதாக இவர்களை மாத்திரம் லேவியர்களை மாத்திரம் அதற்காக நியமித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த நாளில் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் நினைச்சிருக்கிறாரு, அததுக்குன்னு சொல்லி நினைச்சிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறார். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்கு முதற் பெயரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ முன்னறிந்தாரோ அவர்களை தேவன் குமாரனுடைய சாயல்கோப்பாக முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். இவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஆமென் கர்த்தர் என்ன செய்திருக்கார், அழைப்பை கொடுத்து அவருடையதான ஊழியத்தை செய்வதற்கு முன்குறித்து அவர்களை நீதிமான்களாக்கி அம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறதான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்முடையதான அம்மை நம்மை தெரிந்து கொண்டு தம்முடையதான மகிமையின் அம்மன் ஊழியத்தை செய்வதற்கு, இந்த கனமான ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அவருடையதான ஊழியத்தை நம்ம செய்வோமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமே, நீர் எங்களை கர்த்தாவே அழைத்தீர், எங்களை முன்குறித்தீர், எங்களை அழைத்தீர், எங்களை தெரிந்து கொண்டீர், எங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறீர், எங்களை பரிசுத்தப்படுத்தி மகிமைப்படுத்தி இருக்கிறீர் அப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமே, நாங்கள் கர்த்தாவே முன்னாடி உம்மால் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உண்மை தெரியாதவர்களாக இருந்தோம் ஆண்டவரே, ஆனாலும் நீர் எங்களை முன்குறித்தீர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்தந்த வேலைகளை இது இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்களை கர்த்தாவே முன்குறித்து ஏற்படுத்தி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியங்கள் எல்லாவற்றை செய்து உம்முடைய ஆமை எங்களுக்கு என்று வைத்திருக்கிறத அந்த பணியை எங்களுடைய காலகட்டத்தில் நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.